பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்திற்கு தமிழக அரசு கூடுதலாக 1805 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் மத்திய அரசு பங்களிப்புடன் தமிழகத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். 2016-17 நிதியாண்டு முதல் இந்த நிதியாண்டு வரை இந்த திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 8,968 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 527,552 வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதில் 4,1848 வீடுகள் கட்டப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் ஒரு வீட்டிற்கான அலகு தொகை 1,20,000 ரூபாய் என்றும், இதில் மத்திய அரசின் பங்கு தொகை 60% என்றும், மாநில அரசின் பங்கு தொகை 40% என்றும் அவர் கூறியுள்ளார். இத்துடன் கான்கிரீட் மேற்கூரை அமைப்பதற்காக தமிழக அரசு கூடுதல் நிதியாக 50,000 ரூபாய் ஒவ்வொரு வீட்டிற்கும் வழங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தொகையுடன் ஒரு வீட்டிற்கான மொத்த அலகு தொகை 1,70,000 ரூபாய் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த தொகையுடன் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் அறிவிக்கப்பட்ட ஊதியத்தின் அடிப்படையில் 90 மனித சக்தி நாட்களுக்கான ஊதியம் 23,040 ரூபாய் மற்றும் தனிநபர் இல்ல கழிப்பறை கட்டும் பணிக்கு 12,000 ரூபாய் ஒருங்கிணைந்து வழங்கப்படுவதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். ஏற்கனவே மேற்கூரை அமைக்க கூடுதலாக வழங்கப்பட்டு வந்த 50,000 ரூபாயை உயர்த்தி 1,20,000 ரூபாய் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் அலகு தொகை 2,40,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தொகையுடன் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 23,040 ரூபாய் மற்றும் தனிநபர் இல்ல கழிப்பறை கட்ட 12,000 ரூபாய் என சேர்த்து ஒவ்வொரு வீட்டிற்கும் 2,75,000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். இதனால் தமிழகத்தில் சுமார் 2,50,000 பேர் பயனடைவார்கள் என்றும் முதலமைச்சர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.